ஃபோக்கஸ் நியூஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கல்லூரி வினோத். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பிளே படத்துடைய ஒரு ப்ரெஸ் மீட். இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்க முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்க திரு சின்ன காக்கா முட்டை ரமேஷ் அவர்களை ஒரு நிமிஷம் வாங்க. ரமேஷ், பிளை இந்த படத்தில் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த படத்து மூலிமா நீங்கள் மக்களுக்கு காக்கா முட்டை அறம் போன்ற படங்களில் நீங்கள் மக்களுக்கு நிறைய கருத்து சொல்லியிருக்கீங்க, முக்கியமான இடத்துல நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் உங்கள் ரோல் என்ன மாதிரி இருக்கும் மிஸ்டர் ரமேஷ்? இது வந்து அதெல்லாம் தாண்டி வேறு மாதிரி இருக்கும். இந்த சிக் இந்த என்னுடைய இந்த இந்த படமே வேறு மாதிரி இருக்கும். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்க? எயித்தோ அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஓகே, படத்தில் ஒர்க் பண்ண டைரக்டர் டைரக்டரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். டைரக்டர் பேச சொல்லணும்னா, ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன கொடுக்காது சொன்னார், நீ தான் நடிக்கணும் படத்தில், நடிச்சு நீ தான் நடிச்சா அவங்க இந்த கேரக்டர் நீ தான். சரி, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் நான் சான்ஸ் கொடுத்து, ரொம்ப தேங்க்ஸ் என்ன. அப்புறம் படம் பார்க்கும்போது வேற லெவலில் படம் வேணாம். உன்னையாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாருமே. அதான் ரொம்ப அப்படியே போயிட்டு இருக்கு, நல்லபடியாக படம் வெளியே வரணும். டைரக்டரை பற்றி டைரக்டரை பற்றி கேட்ட நிறைய வரும். டைரக்டரை பற்றி கேட்டது வந்து அவ்வளோதான், நம்ம டக்கு முடிச்சிட்டாப்ல. இப்போ கூட நடித்த ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க, கோகுல் இன்னொருத்தர் நசாத் ப்ரோ. நசாத் நசாத் ப்ரோ, நானும் கோகுல் நடிச்சிருக்கோம். மூணு பேர் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணிருக்கோம். அது ஒரு ஜாலியாக ஒரு இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக, மூணு பேர் ஃப்ரெண்டாக ஆகிட்டோம், உண்மையிலே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் படத்தில். சூப்பர், அப்படி ஜாலியாக போயிருந்தோம். அப்படியே என்ன நீங்கள் சொல்கிறத பார்த்தா, ஏதோ ஒரு பொண்ணுக்காக மூணு பேர் அடிச்சுட்டு விடலாமா? இல்லை இல்லை, அந்த மாதிரி எதுவும் நினச்சிக்க போகிறாங்க? அந்த மாதிரி நினச்சி தெரிஞ்சிடும் உங்களுக்கு, அப்படி தான் இருக்கும். சரி சரி சரி, படத்தில் நடித்த உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப கேரக்டர், நல்ல கேரக்டர் இந்த ரோல் அப்படின்னா யாரும் ரொம்ப சூப்பரான ரோல் பண்ண நினைக்கிறீங்க? நான் யார் ரோல் தான் சொல்லுவேன், எனக்கு யார் ரோல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் சைட்லேருந்து அவங்க சைட்லேருந்து பார்த்தா கூட அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. நம்ம உங்க இப்போ நீ சொல்லுங்க, நல்லா அடிச்சிருக்கேன், நல்லா அடிச்சிருக்கேன் அப்படி சொல்ல வேண்டியதான். பார்க்கலாம்னு தெரியும், கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பிடிச்சது பார்த்தா நம்ம அண்ணன் தான். இல்லை ஆனால் அண்ணன்றீங்க, ஆனால் ஸ்பாட்டில் வந்து இது வேற யாரும் ஹீரோயின் ரோல் பண்ணவங்களை ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியிருந்தீங்க? இல்லையா, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேருக்கேன். இல்லை அவர் சொல்ல நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அவர் மனசில் தான் நான் சொல்லிட்டேன் உண்மையிலே. அவர் காட்டுங்க, கொஞ்சம் காட்டுங்க. ரமேஷ், நீங்கள் அடுத்து என்ன மாதிரி படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அடுத்து ஹீரோவாக பண்ணலாம் ஒரு ஐடியாவில் இருக்கேன். சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நடிப்பேன் நான். அதில் ஹீரோயின்லாம் எனக்கு இருக்குது, படம் பாருங்கள் கண்டிப்பாக. அந்த படத்தையும் இந்த படத்தையும் பாருங்கள் மறக்காமல். இது வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே புள்ளிங்கோன்னு ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட புள்ளிங்கோ தான் வந்து இப்போ ரமேஷ் வந்து கரண்ட் ட்ரெண்டில் சுற்றிட்டு இருக்காரு. புள்ளிங்கோ ஆஸ்டல் ப்ளீஸ் ரமேஷ், இதோ இருங்க காட்டுறேன். அது எங்கள் ஏரியா பசங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி. எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அவங்க நம்மளும் பண்ணலாம். கொஞ்ச நாளைக்கு ஒரு புள்ளிங்களாகவே இருப்போமே, நம்மளோட புள்ளிங்களோட புள்ளிங்களாகவே இருப்போமே. அதான் அந்த புள்ளிங்க ஸ்டைல், நீங்களே பிடிச்சா நீங்களே வச்சுங்க. இவர் அடுத்தது இவர் வைப்பார். ஆமாம் ஆமாம். ஆ ஓகே, ஸோ லாஸ்ட்டாக வந்து வி லவ் புள்ளிங்கோ மட்டும் சொல்லி முடிச்சு. வி லவ் புள்ளிங்கோ, ஒன் டூ த்ரீ, வி லவ் புள்ளிங்கோ.